हलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल जास्लिन चिट्टी ना इनकी उंगकूट पेस पोर टॉपिक थैंक्स गिविंग नवंबर मंथ वंदुटाले यूएसलयुम कनडालयुम अवंग वंदु रोम्ब पेरुसा विशेषमा कोंडाड्र ओरु सेलिब्रेशन दा इंद थैंक्स गिविंग தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக அவங்க வந்து வருஷ வருஷம் இதை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, யூரோப்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களை நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப அன்பாக பாசமாக அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்களாம். இதை தான் வந்து அவங்க இந்த நாளை அவங்க நினைவு கூர்ற விதமாக அவங்க வந்து தேங்க்ஸ் கிவிங்கை வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு. ஃபுட்டில் வந்து அவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வான்கோழி, ஸோ டர்க்கி வந்து இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவாக இருக்கும். அது போக ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை வந்து ஒரு டிஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பம்ப்கினை வந்து பை மாதிரி பண்ணி அதை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ பம்ப்கின் பை, டர்க்கி, ஸ்மாஷ்டு பொட்டேட்டோ இது மூணும் கண்டிப்பாக அவங்க டிஷ்ஷில் வந்து இருக்கும். அது போக இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ தான் அவங்க வந்து ஃபேமிலியாக கெட் டுகெதர் மாதிரி எல்லோரும் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா நம்ம நாட்டு கலாச்சாரம் மாதிரி அங்கே கிடையாது. யூஎஸ்லேயும் கனடாலேயும் அவங்க பிள்ளைங்க தனியாக, அப்பா அம்மா தனியாக அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ அவங்க வந்து எல்லோரும் ஃபேமிலியாக கெட் டுகெதர் மாதிரி சேர்ந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்கை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே அடிக்கடி கல்யாணம் இல்லை பால்காய்ப்பு அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து பெரிய விருந்தே பண்ணிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த தேங்க்ஸ் கிவிங் டே தான் அவங்க வந்து ரொம்ப பெருசாக ஃபேமிலி கெட் டுகெதராக இதை வந்து கொண்டாடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஸோ அப்படி கொண்டாடுவாங்க. அது போக இதில் வந்து இன்னும் பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்போ ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கடையிலையுமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எல்லா பொருளுமே நமக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கும் அப்படிங்கிறனால எல்லோரும் இந்த காலங்களில் ஷாப்பிங்கை வந்து விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் சீசனும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுக்கான ஷாப்பிங்கும் இந்த டைம்லேயே எல்லோரும் மோஸ்ட்லி முடிச்சிருவாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கன் தான் இந்த தேங்க்ஸ் கிவிங்கை நவம்பர் 4th week வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்த ரோஸ்வெல்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரேடும் எக்கனாமியும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங்கை 3 days மாற்றுறாங்க. ஸோ 3 days மாற்றும்போது அவங்களோட ட்ரேடும் எக்கனாமியும் நல்லா வளர்றதை பார்த்த உடனே இதுக்கப்புறம் வந்த எல்லா பிரசிடென்ட்ஸுமே அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போது அவங்க ஷாப் பண்ணுற விஷயங்கள் கிறிஸ்மஸ் வரைக்கும் இது வந்து தொடரும். ஸோ அவங்களோட ட்ரேடும் எக்கனாமியும் இதனால் ரொம்பவே வளருது. இப்போ எதுக்கு நான் இந்த தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஆனால் தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுற ஃபெஸ்டிவல் கிடையாது, நம்ம தினம் கொண்டாட வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படி இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து தினம் நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்க ஒவ்வொரு நன்மைகளையும் நினச்சி நம்ம வந்து அதுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். இன்றைக்கி நீங்கள் 1 minute உட்காந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். யோசித்து தினம் அதுக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுருக்க நன்மைகளுக்காக, நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா பிளெஸிங்காகவும் நீங்கள் வந்து தினம் நன்றி சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பை.